அது இல்ல இது வலிக்கும் இது வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான மாத்திரைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறது ஸ்டார்டிங்லயே சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம மாதவிடாய் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வரலனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் நம்ம பாடி தான் கண்டிப்பா இது கரெக்டான ரெகுலேஷன் டைம்ல இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை தாண்டி நம்ம மாத்திரை போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா தள்ளி போகும் ஆனா அதனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா பிரெக்னன்ட் ஆகிற டைம்ல பிரெக்னன்சிக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த மாத்திரையோட வேலை என்னன்னா நம்மளோட மின்சஸ் ஆகாம இது ஸ்டாப் பண்ணிடும் அதே மாதிரி இந்த மாத்திரையோட எஃபெக்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பிரெக்னன்சியை ஸ்டாப் பண்றதுக்குமே நிறையவே சான்சஸ் இருக்கு அதே மாதிரி நம்ம என்ன மாத்திரைய பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலயும் ரொம்ப தெளிவா இருக்கணும் என்ன மாத்திரைனே தெரியாம மெடிக்கல்ல போயிட்டு ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம அளவுக்கு நிறைய விளைவுகளை குடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால நம்மளோட உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் என்ன மாதிரி இருக்கு என்ன டேப்லெட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மூலியமா ஒரு மந்த் நம்ம தள்ளி போடுறத தாண்டி திரும்பவும் நம்ம உடம்பு நார்மல் வர்றதுக்கு இன்னொரு மந்த் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் அதனால நம்ம ரெண்டு மந்த்தையும் தாண்டி கரெக்டான நம்ம உடம்பு சர்க்குலேஷனுக்கு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிறதுனால இது பல பிரச்சனைகளுக்கும் விளைவிக்குது ஏன்னா இது இல்லையா மாதிரி ஆய்வுகள் மேற்கொண்டாலும் அந்த ஆய்வுகளோட ரிசல்ட் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கு இதுவரைக்கும் நிறைய ஆய்வுகள் கூட எடுத்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களோட ஆய்வோட ரிசல்ட்ல தெரிவிச்சிருக்காங்க நீங்க இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத ஸ்டாப் பண்ணாலும் கூட இயல்பா மாதவிடாய் சுழற்சி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த மாத்திரையோட எஃபெக்ட் ஆல இந்த டேப்லெட்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா இருக்கும் செயற்கை ஹார்மோன்ல இருக்கிறது அதிகமா அளவு கொண்டது கம்மியா கொண்டது மோனோபாலிக் மாத்திரைங்க அந்த மாதிரி பல வகை இருக்கு இதுல எது சரியானது எது நமக்கு ஏத்தது அப்படிங்கறத டாக்டர்ஸ் கேட்டுட்டு போறது ரொம்பவே முக்கியம் மொத்தத்துல இந்த மாத்திரை எடுத்துக்கிறது தப்பு அப்படின்னு கிடையாது மேக்ஸிமம் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது நம்ம உடம்புக்கு எது கரெக்ட் அப்படிங்கறத டாக்டர் கேட்டுட்டு எடுத்துக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப தேவையில்லாத சமயத்தில் பவுண்டேஷன் கூடாதீங்க அண்ட் ஐலைனர் அப்புறம் அந்த மை வந்து பாத்தீங்கன்னா நிறைய